ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு இடையே நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர்களுடைய சம்பளத்திலிருந்து 80% தற்போது அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடந்த முதல் ஒருநாள் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்துச்சு. இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வீழ்த்தினாங்க. இருந்தாலும் தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியில் விளையாடிய வீரர்கள் அனைவருக்கும் அவங்களுடைய ஊதியத்தில் சுமார் 80% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொண்டு அவங்க வந்து 4 ஓவர்களை அதிகமாக வீசியிருக்காங்க. ஒவ்வொரு இன்னிங்ஸிலும் ஒவ்வொரு ஆட்டத்திலும் பார்த்தீங்கன்னா ஐசிசி ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு அணி 1 ஓவர் அவங்க கூட வீசினாலும் கூட அவங்களுக்கு வந்து 20% அந்த ஊதியத்திலிருந்து அபராதமாக விதிக்கப்படும். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான இந்த முதல் ஒரு நாள் போட்டியில் ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக 4 ஓவர்களை அவங்க வந்து வீசியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் அனைவருக்கும் அவங்களுடைய ஊதியத்தில் சுமார் 80% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா போன்ற ஒரு வலுவான அணிக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் விதிக்கப்பட்டிருக்கும் அபராதம் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டனான கீரன் பொல்லார்ட் அவர்கள் இந்த அபராதம் விதிக்கப்பட்டதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆட்டம் முடிந்த பிறகு இந்த அபராதம் தொடர்பாக அவங்க பேசும்போது, நாங்கள் வந்து தற்போது கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டோம், இதற்காக ஐசிசி என்ன ஒரு அபராதம் விதிச்சாலும் நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு அவங்களே வந்து ஒப்புக்கொண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டதக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.